ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் பிளான். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க வரோம்னா, நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணியிருக்கணும். பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் வந்து நல்லாவே கிடைக்கும், அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது என்னென்ன ஸ்டெப் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வீடியோ மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெக் பிளான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட சேர்ந்து பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான அப்டேட் ஒன்றுக்கு கிடைச்சிடும். யூடியூப் சேனல் எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா, நான் ஐபட்டில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி வாங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் பிளான். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி போன வீடியோலேயே யூடியூப் சேனல் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா ஐ பட்டனில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோ மறக்காமல் பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்து யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, மறக்காமல் இந்த வீடியோ நான் சொல்லக்கூடிய ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்கள் சேனலை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்கள் சேனலில் உங்களோட ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு ஒரு 2 days கழித்து நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் வந்து யூடியூப் வந்து ஈஸியாக ரேங்க் பண்ணி வச்சுருக்கும். அது என்னென்ன செட்டிங்ஸ் அப்படி பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். நீங்கள் அந்த செட்டிங்ஸ்க்கு போகிற முன்னாடி, போன வீடியோ சொன்ன மாதிரியே நீங்கள் யூடியூப் அக்கௌண்ட் வந்து சைன் பண்ணி வச்சுருக்கணும். சைன் பண்ணியிருந்தீங்கன்னா நான் சொல்கிற யூஆர்எல் வந்து உங்கள் சிஸ்டமோட ப்ரௌசரில் டைப் பண்ணுங்கள். இந்த செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல்லே பண்ணலாம். மொபைல் ப்ரௌசரில் டெஸ்க்டாப் மோட் ஓப்பன் பண்ணி இந்த ஃபீச்சர்ஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். என்ன யூஆர்எல் பார்த்தீங்கன்னா studio.youtube.com. அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் studio.youtube.com நீங்கள் கொடுத்துட்டு என்டர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது உங்கள் ஒரு பேஜுக்கு எடுத்துகிட்டு போகும். நீங்கள் அந்த சைட், இப்போ நீங்கள் ஒரு சேனல் புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி இந்த பேஜுக்கு நீங்கள் வந்ததில்லை. இப்போ என்ன சொல்லுதுன்னா, இந்த பேஜுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. ஹலோ நியூ யூடியூப் ஸ்டுடியோ, குட் பை கிளாசிக் ஸ்டுடியோன்னு சொல்லியிருக்கு. இதுக்கு முன்னாடி கிளாசிக்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது. நீங்கள் 2017லாம் மேக்ஸிமம் பார்த்துருக்க மாட்டீங்க. 2017லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ்லாம் ரொம்ப ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதை வச்சு நிறைய யூடியூபர்ஸ் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறையவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க யூடியூப் ஸ்டுடியோவில். அது என்னென்னங்கிறது சொல்லியிருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து டீஃபால்ட் சேனலாக, நான் போன டைம் மேட் ஃபார் யூன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் க்ரியேட் பண்ணேன், அந்த சேனல் இப்போ லோட் ஆகலை. நவீன்கா பரமசிவம் தான் பெர்சனல் சேனல் தான் லோட் ஆகிருக்கு. இப்போ நாம் பிராண்ட் சேனலுக்கு மாற்றணும் அப்படின்னு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பேஜ் இருக்கும், அக்கௌண்ட் பேஜ் இருக்கும், நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்விட்ச் அக்கௌண்ட்னு இருக்கும். நீங்கள் ஸ்விட்ச் அக்கௌண்ட் கிளிக் பண்ணாவே 2 accounts காட்டும். நவீன்குமார் பரமசிவம் இருக்கிறது பெர்சனல் அக்கௌண்ட், மேட் ஃபார் யூன் இருக்கிறது பிராண்ட் அக்கௌண்ட். இப்போ நம்ம பிராண்ட் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன் திருப்பி இந்த இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து இந்த சேனல் வந்து புதுசு, இது ரெண்டுமே புதுசு. நவீன்குமார் பரமசிவம் புதுசு தான், இந்த மேட் ஃபார்யூங்கிற சேனலும் புதுசு தான். இந்த சேனல் புதுசுங்கிறனால நீங்கள் ஃபஸ்ட் டைம் உள்ளே வரீங்கன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரக்ஷன் கொடுக்குது. நம்ம லேன் மார்க் கொடுக்க தேவையில்ல. நம்ம ஜஸ்ட் வெளியே நம்ம ஏதோ ஒரு இடத்த கிளிக் பண்ணாவே போதும், வெளியே போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேட் ஃபார்யூ சேனலோட டேஷ்போர்டுக்கு வந்தாச்சு. இந்த டேஷ்போர்ட்லேருந்து தான் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறது, லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது எல்லாமே இந்த டேஷ்போர்டில் தான் பண்ண முடியும். ஆனால் அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் வந்து செய்ய வேண்டிய ஒரு சில செட்டிங்ஸ்லாம் இருக்குது. அது என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் டேஷ்போர்ட், வீடியோஸ், பிளேலிஸ்ட், அனலிட்டிக்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ண பின்னாடி உங்களுக்கு இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது நான் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிங்ஸ் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா கீழே செட்டிங்ஸ்ன்னு இருக்குது, நம்ம செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணோடனேமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருக்காங்க. டீஃபால்ட் கரன்சி என்னன்னு கேட்டிருக்காங்க. யூஎஸ் டாலர் தான் டீஃபால்ட்டாக இருக்குது. நாம் வந்து இந்தியன் ருப்பியை மாற்றுறோம். நம்ம இந்தியன் ருப்பியை மாற்றினோம்னா நம்மளோட சேனல் வந்து இந்தியாவிலேருந்து தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்குவாங்க. INR இந்தியன் ருப்பி செலக்ட் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து சேவ் கொடுத்துக்கலாம். நான் செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டா சேவ் ஆகிட்டு க்ளோஸ் ஆயிரும். அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் அதே பேஜில் இருந்துட்டு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த செட்டிங்ஸ் போகலாம். அடுத்தது சேனல். நீங்கள் சேனல்னு வந்தீங்கன்னா மேட் ஃபார் யூன்னு இருக்கும், உங்கள் சேனல் நேம் தான் கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் இருக்கும். இந்த கீவேர்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீவேர்ட் போட்டால் உங்களுக்கு யூடியூப்பில் சர்ச் பண்ண ஈஸியாக உங்கள் சேனல் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஜிலிருந்து உங்களால் சேனல் நேமே மாற்ற முடியும். அது எப்படி மாற்ற முடியும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செட்டிங் வந்துடுறீங்க, அதுக்கப்புறம் சேனல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடுறீங்க. அதில் பேசிக் இன்ஃபோ பேஜில் இருக்கீங்க. இது கீழே பார்த்தீங்கன்னா நேமுக்கு கீழே டு எடிட் சேனல் நேம் விசிட் யுவர் கூகுள் அக்கௌண்ட் இருக்குது. இப்போ நாம் கூகுள் அக்கௌண்ட் கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோடனேமே ஒரு நியூ பேஜுக்கு எடுத்துகிட்டு போகும்.
நியூ பேஜ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி சைன்இன் பண்ண கேட்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நவீன்குமார் பானுசம் தான் காட்டியிருக்கு. ஆனால் நம்ம சேனல் நேமு மேட் ஃபார் யூ. ஏன் காட்டில் பார்த்தீங்கன்னா இது கூகுள் மெயின் செட்டிங்ஸ் பேஜுக்கு வந்துடுது. நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இங்கே பிராண்ட் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா இங்கே பிராண்ட் அக்கௌண்ட் காட்டுது. நம்ம மேட் ஃபார் யூ கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வேறு பேஜுக்கு எடுத்துகிட்டு வருது டேரெக்டாக காட்டில். இந்த பேஜ் நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். இதில் மேட் ஃபார் யூங்கிறத ஆல்ரெடி நான் போன வீடியோ சொல்லியிருந்தேன், மேட் ஃபார் யூன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நம்ம சேனல் நேம் வந்து யூனிக்காக ஏதாவது இருக்கான்னு நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம். முக்கியமான விஷயம், உங்களோட சேனலில் வந்து யூனிக்காக இருக்கணும். வேறு யாராவது வச்சுருக்கிறது வச்சிங்கன்னா அது ரெண்டுமே மக்கள் வந்து சர்ச் பண்ணுறாங்கிற பட்சத்தில் அவங்க வந்து அதிக சப்ஸ்கிரைப் வச்சுருப்பாங்க. அவங்க சேனல் தான் ஃபஸ்ட்டு காட்டும், உங்கள் சேனலை காட்டாது. அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா யூனிக்காக நேம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டெக்ப்ளான் சேனல் பார்த்திங்கனாவே டெக்ப்ளான்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது. அதுக்கு பதிலாக தான் நான் வந்து டெக்ப்ளான் அஃபிஷியல்னு நேம் வச்சது காரணமே நான் மேர் த வேர்ல்டுன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா மேர் த வேர்ல்டுங்கிற நேமில் சேனல் கிடையாது. இப்படி சர்ச் பண்ணும்போது எந்த சேனலுமே வரக்கூடாது. சும்மா வீடியோஸ் வந்தால் தப்பு கிடையாது, அது ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் சேனல் வந்து வரக்கூடாது. அதுக்கு முன்னாடி நான் டெக் டைப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ப்ளான்னு சொல்லிட்டு வேறு சேனல் இருக்குது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நேம் வந்து ஒட்டுக்க வச்சுருக்காங்க, நாம நேமை பிரித்து வச்சுருக்கோம். இங்கே கீழே பார்த்திங்கன்னா நம்ம சேனல் தெரியுது டெக்ப்ளான் அப்படின்ட்டு. மேலே பார்த்தீங்கன்னா சேர்ந்துருக்கு, கீழே பிரிஞ்சிருக்கு. இதுதான் வித்தியாசம். இப்போ டெக்ப்ளான் சொல்லிட்டு என் சேனல் தேர்றாங்க அப்படின்னா இந்த சேனல் தான் ஃபஸ்ட்டு வந்துருக்கும். ஓகே, இந்த சேனல் தான் நட்டுருக்குன்னு சொல்லிட்டு இதை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. அதுக்கு பதிலாக தான் நான் இப்போ டெக்ப்ளான்ட்டை டெக்ப்ளான் அஃபிஷியல் சரி என்ட்ரு பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வீடியோ ஃபஸ்ட்டில் வந்து நிற்கும். பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வீடியோஸ் வந்துருச்சு. இதை தான் சேனல் நேம்னு சொல்லுவாங்க. சேனல் நேம் சர்ச் பண்ணுறது இதே தான், கீவேர்ட் சர்ச் பண்ணுறது இதை வச்சு தான் சர்ச் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம சேனல் நேமை மேட் த வேர்ல்டு மாற்ற போகிறோம். மேட் ஃபார் யூன் இருக்குது, நம்ம மேட் த வேர்ல்டுன்னு மாற்ற போகிறோம். மேட் த வேர்ல்டுன்னு வச்சாச்சு. இப்போ நம்ம சேவ் கொடுக்கலாம். இப்போ மேட் த வேர்ல்டுன்னு சொல்லிட்டு நேம் வந்து சேவ் ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த நேமை அடிக்கடி நீங்கள் மாற்றக்கூடாது. மாற்றினீங்கன்னா யூடியூப் சைட்லேருந்து வேறு ஏதாவது ப்ராப்ளம் கூட வரும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் கொடுக்கலாம். ஏன்னா நேம் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேனலோட நேம் பார்த்திங்கன்னா மேட் த வேர்ல்டுன்னு மாறிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ மாட்டி திருப்பி நம்ம செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் செலக்ட் பண்ண இந்தியன் ருப்பி அப்படியே தான் இருக்கும். கீழே பார்த்திங்கன்னா சேனல் வந்துடலாம். சேனல் வந்தோடனே பார்த்திங்கன்னா மேட் த வேர்ல்டு சொல்லிட்டு சேனல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் மேட் த வேர்ல்டுன்னு சொல்கிறேன். மக்கள் வந்து எப்படி சர்ச் பண்ணுவாங்க நம்ம யோசிக்கணும் கீவேர்ட்ஸில். ஃபஸ்ட்டு நான் மேட் தி வேர்ல்டு, ஏன்னா மக்கள் காமனாக மேட் த வேர்ல்டு சொல்லி தனித்தனியாக சர்ச் பண்ணுவாங்க. இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா சேர்த்து டைப் பண்ணனாலும் பண்ணலாம், மேட் தி வேர்ல்டு. இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸில் போட்டு தேடுவாங்க. நம்ம மேட் இந்த மாதிரி நம்ம கீவேர்ட்ஸ் கொடுத்துக்கிட்டால் நம்ம சேனல் வந்து ரேங்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் அது எப்படின்னு சொல்லிட்டு நான் அப்கமிங் வீடியோஸில் நான் காட்டுறேன். இந்த சீரீஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக தான் போயிட்டுருக்கும். ஒவ்வொரு வீடியோஸாக ஒவ்வொரு டிப்ஸாக நான் சொல்லிட்டுருப்பேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் சேனல் வந்து ஈஸியாகவே க்ரோத் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கீழே கண்ட்ரின்னு இருக்குது. இதை பார்த்திங்கன்னா நம்ம சேனலோட கண்ட்ரி கேட்குறாங்க. செலக்ட் பண்ணிட்டு நான் இந்தியா வந்து சூஸ் பண்ணுறேன். ஐயில் இருக்கும், நான் கீழே வந்துட்டேன். இந்தியா இருக்குது, இந்தியாவை சூஸ் பண்ணிட்டேன். இது நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் கொடுத்துட்டீங்கன்னா இந்த டூல் பார் க்ளோஸ் ஆயிரும். மறுபடி திருப்பி செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறதா இருக்கும். நம்ம அது பண்ண வேணாம், நம்ம லாஸ்ட்டாக சேவ் பண்ணிக்கலாம். இப்போ அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் வந்துட்டீங்க அப்படின்னா இதில் ஆடியன்ஸ் இருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக யூடியூப்பில் ப்ராப்ளம் வந்துச்சு, கிட்ஸோட டேட்டாஸை வந்து கூகுள் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் கோப்பா ஆக்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அந்த கோப்பா ஆக்டில் என்ன சொன்னாங்கன்னா க்ரியேட்டர்ஸ்டர் மூணு விதமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. டீஃபால்ட்டாக நீங்கள் இது ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா டீஃபால்ட்டாக இருக்கும், நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் கொடுக்க தேவையில்ல. எஸ் செட் திஸ் சேனல் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சேனல் வந்து கிட்ஸுக்கான மேட் பண்ண சேனல். அதில் வந்து நீங்கள் விளம்பரம் ரன் பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் கிட்ஸுக்கு உண்மையாலுமே நீங்கள் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கிட்ஸுக்குன்னு மேக் பண்ணி கொடுங்க. நீங்கள் மானிட்டைசேஷன் ஆகாது அப்படின்ட்டு நீங்கள் நோ கொடுத்துட்டு கிட்ஸ்க்கான கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் சேனலுக்கு வந்து டெர்மினேட் ஆகிட்டு உங்கள் மேலே ஃபைன் போட்டுருவாங்க. ஸோ இதை கொடுக்கும்போது பார்த்து ஜாக்கிரதையாக கொடுக்கணும். இது யூடியூப்பில் இருக்க பெரிய நாம் வந்து பார்த்து பண்ண வேண்டிய முக்கியமான செட்டிங்ஸ் ஒன்று. நீங்கள் வந்து ஒரு டெக்னிக்கல் சேனல் ஆரம்பிக்கிறீங்க இல்லை குக்கிங் சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நோ திஸ் சேனல் நாட் மேட் ஃபார் கிட்ஸ்னு கொடுத்தீங்கன்னா இப்போ யூடியூப் கிட்ஸ்னு சொல்லிட்டு தனியாக ஆப் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து கொடுக்கவே மாட்டாங்க. கார்ட்டூன்ஸ் அந்த மாதிரி தான் விஷயந்தான் கொடுப்பாங்க. ஏன்னா ஏன் அப்படி கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா எஸ்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் சேனலில் வந்து ஆட்ஸ் ரன் ஆகாது, அதுக்கப்புறம் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகாது. உங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் வந்தால் மட்டும்தான் உங்களால் அதை பண்ண முடியும். ஸ்பான்சர்ஸுமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அது எப்படின்னு தெரியல. நான் அது உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் குழந்தைங்களாக கண்டென்ட் மேட் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துருங்க. இல்லை நான் குழந்தைங்களாக இது குழந்தைங்க செய்ய வேண்டிய இது கிடையாதுன்னா நீங்கள் நோ கொடுத்துருங்க. நீங்கள் நோ கொடுத்தீங்கன்னா
இது வந்து பார்த்திங்கன்னா 18 ப்ளஸ்க்கு மேலே தான் விளம்பரம் ரன் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கா சொல்லியிருக்காங்க. 18 ப்ளஸ்க்கு மேலே உங்கள் ஆட்ஸ் ரன் ஆனால் உங்கள் சேனலுக்கு வந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். அதுக்காக கீழே பார்த்திங்கனா சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு, நீங்கள் டிஸ்பிளே தான் நம்பர் ஆஃப் பீப்புள் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் டிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்கள் சேனலில் எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்காங்க சொல்லிட்டு கவுண்ட் காட்டிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் சேனலில் எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்காங்க யாருக்குமே கவுண்ட் காட்டாது. நீங்கள் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப்னு காட்டும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் கீழே வந்து டெலிட் ஆர் ஹைட் சேனல் இருக்குது, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் உங்கள் சப்ஸ்கிரைபர் காட்டலாம், இல்லைன்னா நீங்கள் எடுத்து விட்டுடலாம். நான் எடுத்து விட்டுறேன். அடுத்த பார்த்தீங்கன்னா பிராண்டிங். பிராண்டிங்கில் உங்கள் சேனல் லோகோ கேட்டிருப்பாங்க, அது லோகோ எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த வேலை சொன்னால் லென்த்து வந்து ஜாஸ்தியாக போயிடும், அதனால் நான் இந்த வீடியோவில் சொல்ல, நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இது நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி, இந்த ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டியில் டிஃபால்ட் ஃபியூச்சர் தான் எனபிளாக இருக்கும். ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணும்போது வீடியோ அப்லோட் பண்ணலாம், பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணலாம், கொலாபரேட்டர்ஸ் டு பிளேலிஸ்ட்டில் பண்ணலாம், அதுக்கப்புறம் நியூ வீடியோஸ் டு எக்ஸிஸ்டிங் பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ண முடியாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ பண்ண முடியாது, கஸ்டம் தம்ப்நெயில் வைக்க முடியாது, லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியாது, அப்பீலிங் கண்டென்ட் ஐடி கிளைம்ஸ் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா இந்த சேனல் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க, ஆனால் கூகுளுக்கு நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணணும், உங்கள் ஃபோன் நம்பர் வச்சு ஓடிபி வரும், வெரிஃபை பண்ணோம். அது பண்ணால் தான் உங்களால் இந்த ஃபீச்சர்ஸை எனபிள் பண்ண முடியும். இதை நம்ம கிளிக் பண்ணால் நம்ம ஃபஸ்ட்டு இதை சேவ் பண்ணிவிட்டு மறுபடி திருப்பி இதே பேஜுக்கு வருவோம். நம்ம சேவ் பண்ணிடலாம். இப்போ ப்ராசஸ் பார் ஓடிட்டுருக்கு. இந்த ப்ராசஸர் போனப்படியே செட்டிங்ஸ் சேவ்னு கீழே வந்துடும். திருப்பி நம்ம செட்டிங்ஸ் கிளிக் பண்ணலாம், சேனல் வந்துடலாம். வந்துட்டு கடைசியில் ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி நம்ம கொடுத்ததெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே ஸ்டோர் ஆகிடுச்சு. ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஃபியூச்சர்ஸ் தட் ரெக்கர்ட் ஃபோன் வெரிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெரிஃபை ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா இன்னொரு பேஜுக்கு எடுத்துகிட்டு போகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ட்ரி கேட்கும். உங்கள் கண்ட்ரி கொடுத்துட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் டெக்ஸ்ட்டில் மெசேஜ் பண்ணணுமா, கால் மீ வித் ஆட்டோமேட்டிக் வாய்ஸ் காலில் பண்ணுவாங்க கேட்டிருக்கோம். நீங்கள் டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. நீங்கள் டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. டெக்ஸ்ட்னு கொடுத்த பின்னாடி உங்கள் ஃபோன் நம்பர் கேட்கும். உங்கள் 10 டிஜிட் ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு வெரிஃபை பண்ணிடுங்க. நான் வந்து இந்த ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு நான் சப்மிட் கொடுத்தேன்னா எனக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணணும். பண்ண பின்னாடி இன்னொரு பேஜுக்கு எடுத்து போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெரிஃபைட் கங்காதுலேஷன்ஸ் யுவர் யூடியூப் அக்கௌண்ட் இஸ் வெரிஃபைட்னு வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர் வந்து எனபிள் ஆகலை, அதாவது எலிஜிபிள்னு சொல்லிவிட்டு மேலே கிரிக்கலுக்கு பார்த்தீங்களா இங்கே வந்து எனபிள் ஆகலை. ஏன் ஆகலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு, ஆனால் நம்ம ஃபியூச்சர்ஸ் எனபிள் பண்ணால் தான் எனபிள் ஆகும், அதனால் எனபிள் பண்ணிடலாம். ஸ்டேட்டஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், கீழே அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒரு நியூ பேஜுக்கு எடுத்துகிட்டு போகும். இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மானிட்டைசேஷன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மானிட்டைஸ் பண்ணிக்கலாம். இந்த மானிட்டைசேஷனால தான் நம்ம சேனலுக்கு ரெவன்யூ வரும். ஆனால் இப்போ நம்ம எனபிள் பண்ண முடியாது. அதுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 வாட்சிங் ஹவர்ஸ் இருந்தால் மட்டுமே மேட் த வேர்ல்ட் சேனலோட மானிட்டைசேஷன் எனபிள் ஆகும். அதுக்கு மேலே எனபிள் பண்ண முடியாது. இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 வாட்சிங் ஹவர் தான பின்னாடி இதை நாம் எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோவை போடுறேன். லைவ் ஸ்ட்ரீமிங் கேட்டிருக்காங்க. லைவ் ஸ்ட்ரீம்னா நீங்கள் உங்கள் சிஸ்டமில் என்கோடிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம். மொபைல்லேயும் ஆப்ஷன் இருக்குது, ஆனால் உங்கள் சேனலுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் மினிமம் இருந்தால் மட்டுமே உங்களால் மொபைலில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். டெஸ்க்டாப்பையும் பண்ணலாம், ஆனால் அதுக்கு செட்டப்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் வேணும் அப்படின்னா நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். நீங்கள் எனபிள் பட்டன் கிளிக் பண்ண பின்னாடி உங்களை இன்னொரு பேஜுக்கு எடுத்துகிட்டு போகும். நம்ம சேனல் வெரிஃபை ஆனதுனால நமக்கு எந்த ஸ்டெப்புமே கேட்கல. கங்கரேஷன் இவர் எனபிள் இன் லைவ் ஸ்ட்ரீம் வந்து 24 ஹவரில் ரெடி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு இதே டைமுக்கு வந்து நீங்கள் எந்த டைமில் ஒரு 6 மணிக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த லைவ் ஸ்ட்ரீம் வந்து எனபிள் ஆயிருக்கும். இப்போ நாம் இந்த பேஜ் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்பரல் லைவ் ஸ்ட்ரீம்ஸ். இந்த லைவ் ஸ்ட்ரீம் எனபிள் ஆனால் மட்டும்தான் எம்பரல் லைவ் ஸ்ட்ரீம் எனபிள் ஆகும். அதுக்கப்புறம் லாங்கர் வீடியோஸ், 15 மினிட்ஸ் மேலே வீடியோஸ் வந்து நம்ம போடலாம். அதுக்கப்புறம் அன்லிஸ்டட்னு இருக்குது, நம்ம வந்து ரீலோட் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் வந்து ஆன் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்குள்ளே கஸ்டம் தமிழ்நாள் வச்சுக்கலாம் சொல்லி எனபிள் ஆகிடுச்சு. எக்ஸ்டர்னல் அனோடேஷன் நம்ம போட்டுக்கலாம். கஸ்டம் வியூவர்னு பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு www.youtube.com/forward/techplant போட்டிங்கன்னா நம்ம சேனலுக்கு டேரெக்டாக வந்துடும். இதுதான் கஸ்டம் யூஆர்னு சொல்லுவாங்க. ஒரு 100 சப்ஸ்கிரைபர் வந்தால் தான் நமக்கு கஸ்டம் யூஆர்எல் தருவாங்க. அதுக்கப்புறம் கண்டென்ட் ஐடியா அப்பீல்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டின்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கு பின்னாடி ஓப்பன் ஆகும். சேனல் மெம்பர்ஷிப், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30,000 சப்ஸ்கிரைபர் தான் வேணும். ஏன்னா சேனல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் ஒரு சில பட்டன்ஸை எனபிள் பண்ணியிருப்பாங்க, அதுக்கான ஃபியூச்சர் தான் இது. 30,000 சப்ஸ்கிரைபர் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இதை எனபிள் பண்ண முடியும். ஓகே, இந்த செட்டிங்ஸ் பார்த்தாச்சு. நம்ம க்ளோஸ் கொடுத்துடலாம். க்ளோஸ் கொடுத்துட்டு செட்டிங்ஸ் வரலாம். வந்துட்டு சேனல் வந்துட்டு ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே இது எலிஜிபிள் ஆகலை. ஏன்னா இந்த அப்பீல் கண்டென்ட் ஐடி கிளைம்ஸ் ஓப்பன் ஆகணும், அதுக்காக லைவ் ஸ்ட்ரீமிங் ஓப்பன் ஆகணும். இது ஓப்பன் ஆனால் தான் இங்கே எலிஜிபிள்னு வரும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம சேனல் டெக்னோ சேனலோட செட்டிங்ஸ் பேஜ் நான் காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெக்னோ சேனலோட செட்டிங்ஸ் பேஜ்.
இதில் பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் கன் அவைலபிளாக இருக்குது. ஃபோன் வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிச்சு எல்லாமே இப்போ நம்ம இது நம்மளால் எல்லாமே பண்ண முடியும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு காட்டும், உங்களுக்கு எல்லா எலிஜிபிலிட்டி வந்துருச்சு அப்படின்னா எனபல்டு அப்படின்னு காட்டும். கீழே பார்த்திங்கன்னா அப்லோட் டிஃபால்ட்ஸ்னு ஒரு இது இருக்கும். நீங்கள் அப்லோட் டிஃபால்ட்ஸ்னால் நீங்கள் டைட்டில் கொடுத்துடலாம், நீங்கள் மேட் தி வேர்ல்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு டைம் வீடியோ அப்லோட் பண்ணும்போது அந்த வீடியோ டைட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆயிரும். முன்னாடி ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் இன்னோவேட்டிவ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன். இந்த டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏன் டிஃபால்ட்டாக நம்ம கொடுக்குறோம், அப்லோட் டிஃபால்ட்ஸ் கொடுக்குறோன்னா நீங்கள் ஒவ்வொரு டைம் வீடியோ அப்லோட் பண்ணும்போது இந்த நீங்கள் ஏதோ ஒரு கண்டென்ட்டாக இருக்கலாம். நீங்கள் டிஃபால்ட்டாக உங்களோட எக்ஸாம்பிளுக்கு சோஷியல் மீடியா லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் ஒவ்வொரு டைம் பேசணும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது அதுவே இன்செர்ட் பண்ணிக்கும். கீழே பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி. நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா இப்போ எதில் வைக்கணும், பப்ளிக்காக ப்ரைவேட்டடாக இல்லை அன்லிஸ்டடாக வைக்கணும்னா, நீங்கள் அன்லிஸ்டட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம் வீடியோ அப்லோட் பண்ணும்போது அன்லிஸ்டாக இருக்கும், பப்ளிக்கு போகவே போகாது. நீங்கள் டேக்ஸுக்கு நான் முன்ன சொன்ன மாதிரி கீவேர்ட்ஸ் எப்படி கொடுப்பீங்களோ மேட் த வேர்ல்டு கொடுக்கலாம். இல்லை நீங்கள் இது ஃபஸ்ட்டு உங்கள் சேனலோட நேம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏதோ ஒரு கண்டென்ட் போடுறீங்க, ஒரு மொபைல் பற்றி போடுறீங்க அப்படின்னா மொபைல் ஃபோன் ரிவ்யூ இன்னும் இன்னோவேட்டிவ் கண்டென்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது டிஃபால்ட் டேக்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோஸ் போகிறத பொறுத்து உள்ள டேக்ஸ் மாற்றிக்கலாம். இது கொடுத்து நீங்கள் சேவ் கொடுத்துடலாம். நம்ம நெக்ஸ்ட்டு பெர்மிஷன்ஸ் போவோம். இந்த பெர்மிஷன்ஸில் மேனேஜ் பெர்மிஷன், பிராண்ட் அக்கௌண்ட்டுக்கு நிறைய பெர்மிஷன். நான் போன வீடியோ சொல்ல மாதிரி இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் ஓனர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், கமெண்ட் மாடரேட்டர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இதெல்லாம் மேனேஜ் பெர்மிஷன்ஸில் வரும். கம்யூனிட்டியில் எக்ஸாம்புக்கு நான் டெக்னா சேனல் இருக்கேன் அப்படின்னா அந்த சேனலில் வந்து கமெண்ட் மாடரேட்டராக போடலாம், இல்லை அப்ரூவ் யூஸராக போடலாம். நான் ஏதாவது கமெண்ட் போட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவ் பண்ணுற மாதிரி போடலாம், லிங்க் போட்டால் கூட அப்ரூவ் பண்ணுற மாதிரி போடலாம். கீழே பார்த்தீங்கன்னா பிளாக் லிங்க்ஸ்னு இருக்குது. இந்த ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் ஆக்சுவலாக டெக்னாலஜி சேனலுக்கு நடந்திருக்கு, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ரிவ்யூ பண்ணிட்டு என்னோட சேனலில் வந்துட்டு மொபைல் ரிவ்யூ பண்ணிவிட்டு நம்ம டெக்னாலஜி சேனலில் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டாங்க, லிங்க்கை போட்டாங்க, ஏன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி பிளாக் லிங்க்ஸ் போட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து போஸ்ட் பண்ணதாகவே இருக்கும், ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டெல்டு ஃபார் ரிவ்யூவில் விழுந்துடும். நம்ம பார்த்துட்டு ரிப்போர்ட் வந்து ஸ்பேம் ரிப்போர்ட் பண்ணிடலாம். நீங்கள் முக்கியமாக இந்த பிளாக் லிங்க்ஸுங்கிற டிக்கும் போட்டு வச்சுருங்க, இது கொடுக்கூடாது. ஆக்சுவலாக கூகுள் பாலிசி படி அந்த மாதிரி லிங்க்ஸை வந்து நம்ம யூஆர்எல்ல போடக்கூடாது. நம்ம சேனல் லிங்க்ஸ், நம்ம வீடியோ லிங்க்ஸ் வந்து போடலாம், வேறு யாரோட சேனல் லிங்க்ஸ் வந்து போடக்கூடாது, அது வந்து ஸ்பேம்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. நம்ம பிளாக் லிங்க்ஸ் நமக்கு தெரிய வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பிளாக் லிங்க்ஸ் கொடுத்துடலாம். கீழே பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் சொல்லி நீங்கள் சைன் பண்ணிங்க அப்படின்னா, மானிட்டைசேஷன் எனபிள் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் வரும். அந்த அக்ரிமெண்ட் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் டேர்ம்ஸ். இந்த அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் எனபிள் பண்ணதுனால இந்த மாதிரி வந்திருக்கு. பேமெண்ட் அக்கௌண்ட் ரெக்யர்மெண்ட் எல்லாமே கேட்டிருப்பாங்க. இந்த செட்டிங்ஸ்லாம் நீங்கள் மறக்காமல் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ சேனலில் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா கஸ்டமைஸ் சேனல் போயிடுறோம். நம்ம அடுத்த வீடியோ என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு லோகோ ஃபிக்ஸ் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா மேட் த வேர்ல்டுக்கு எம் மட்டும் இருக்குது, இந்த இடத்த பிளாங்காக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு அபவுட் செக்ஷன் ரைட் பண்ணணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சேனல் டிஸ்கிரிப்ஷன் ரைட் பண்ணணும். அதுக்கப்புறம் வீடியோ ஒன்று சாம்பிளுக்கு போஸ்ட் பண்ணணும். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டெக்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், இல்லைனா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜான டெக்ப்ளான் அஃபீஷியலில் நீங்கள் கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.